ஹலோ மக்களே, ஃப்ளிப்கார்ட்டில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிக் சேவிங்ஸ் டே சேல் வந்து ஓடிக்கிட்டுருக்குங்க. ஸோ நானும் வந்து ஒரு சில லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் எங்கள் வீட்டுக்கு தேவைப்பட்டுச்சு. ஸோ எல்லாமே நான் வந்து வாங்கியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு தேவைக்கும் நான் வாங்கியிருக்கேன், என் நம்மளுடைய சேனலுக்கு தேவையான சில ஐட்டம்ஸும் நான் வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை நம்ம பார்த்துருவோம். நேற்று வந்து எனக்கு இது நைட் வந்து வந்துச்சு. ஸோ இது ஒர்க் ஆகுதா அப்படின்னு நான் செக் பண்ணுறதுக்காக நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஆல்ரெடி நான் வந்து இன்னொரு லைட் வச்சுருந்தேங்க, அதில் வந்து பார்த்தீங்கன்னா AAA பேட்டரி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இது என்கிட்ட ஆல்ரெடி ரீசார்ஜபிள் AAs நிறையா இருக்கிறதால இதை நான் சேஞ்ச் பண்ணி ரீசார்ஜபிளாக நான் வாங்கியிருக்கேன். AA பேட்டரி தான். முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன், இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற ப்ராடக்ட்ஸ் அத்தனையுமே வந்து டெஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் பார்த்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து என் டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணும் அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒன்று ஒன்றா நம்ம வந்து ப்ராடக்டை ஓப்பன் பண்ணிவிடுவோம். இது நீங்கள் வந்து இப்போ ஆல்ரெடி பார்த்த லைட், ஷூட்டிங்க்கான லைட்டு, அதோடைய பேட்டரிஸ். AA பேட்டரியை நான் வாங்கிட்டேன். செகண்ட் ப்ராடக்ட்டு, காரு பைக் வச்சுருக்கவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம், ஒரு எமர்ஜென்சியான ஒரு ப்ராடக்ட் தான் இது. இது என்ன அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணி காட்டிடுறேன். ஸோ நீங்கள் பார்க்குறது காருக்கான ஃபயர் எக்ஸ்டிங்விஷருங்க. ஒன்று வந்து 500 ml கெப்பாசிட்டி. இது வந்து எல்லாமே வந்து நல்ல ரிவ்யூஸ் பார்த்து தான் நான் வாங்கியிருக்கேன். இது எல்லாமே வந்து கார் அண்ட் பைக் அது சம்மந்தமான ஃபயருக்கு ரிலேட்டடான ஒரு எக்ஸ்டிங்விஷர் தான். இதுக்கே வந்து ஒன்றுக்கும் அந்த மாதிரி ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. வேணும் அப்படின்னா அதை நீங்கள் வந்து உங்கள் காரோடைய பில்லர்ஸ் எங்கேயாச்சும் நீங்கள் வந்து ஸ்க்ரூ போட்டு கூட நீங்கள் வச்சுக்கலாம். நான் வந்து இதை யூஸ் பண்ண மாட்டேன், நான் டைரெக்டாக என்னுடைய சீட்டுக்கு பின்னாடியே நான் வச்சுருப்பேன். மூணாவது ப்ராடக்ட்டுங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளட் லைட் அப்படின்னு கொடுத்துருக்கல. இது வந்து ஒரு மல்டி ஃபங்க்ஷன் லைட்டு. இது நான் மெயினாக வாங்கினதே வந்து காரில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அதை வாங்கினேன். இது வந்து நல்லாவே இருக்குது. ரிவ்யூஸும் நான் நிறையா பார்த்தேன், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஈஸியாக நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். மேக்னெட்டிக் கிளிப் மாதிரி கொடுத்துருக்காங்க, இதை நான் ஓப்பன் பண்ணி காட்டிடுறேன். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு யூஎஸ்பி கேபிள் கொடுத்துடுறாங்க. இதுதான் வந்து அந்த லைட்டிங்கு. பின்னால் வந்து பாருங்கள், ஒரு நல்ல ஒரு ஸ்டீல் பிளேட் கொடுத்துடுறாங்க. இதை தான் வந்து ப்ரொமோட்டர். இதை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு இதை நீங்கள் ஒட்டிட்டு இங்கே இருக்குது பாருங்கள் மேக்னெட்டு. இதுதான் வந்து மேக்னெட்டே. லைட் வந்து உள்ளே வந்து ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஸோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்து எரியும் போல். இப்போ வந்து ஃபுல்லாக சார்ஜே இல்லை. நான் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு அப்புறமா யூஸ் பண்ணி காட்டுறேன். ஃபோர்த்து ப்ராடக்ட் வந்து நான் ரொம்பவே எதிர்பார்த்த ஒரு ப்ராடக்ட்டுங்க. இது வந்து செஸ்ட் மவுண்ட்டு, அதாவது நம்மளுடைய ஃபோனை வந்து டைரெக்டாக நம்மளுடைய செஸ்ட்டில் மவுண்ட் பண்ணி வீடியோஸ் எடுக்கிறதுக்கான ஒரு ப்ராடக்ட் தான் இதை நான் வாங்கியிருக்கேன். நான் வந்து இது வரைக்கும் யூஸ் பண்ணது கிடையாது, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வாங்கியிருக்கேன். எதுக்கு அப்படின்னா, அடுத்து நம்ம சேனலில் வந்து டெஸ்ட் ட்ரைவ் வீடியோஸ் எல்லாமே நான் வந்து போட ஆரம்பிச்சிருவேன். அதுக்காக வந்து இந்த ஒரு ப்ராடக்டை வாங்கியிருக்கேன். இதுவும் வந்து ரிவ்யூஸ் நல்லா இருந்துச்சு. ஸோ இது வந்து ஃபோர்த்து ப்ராடக்டாக நான் வாங்கியிருக்கிறது. ஃபிஃப்த்து ப்ராடக்டாக நான் வாங்கியிருக்கிறது வந்து ஒரு ஆயில் டிஸ்பென்சருங்க. இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்குது. வீட்டுக்கு தேவைக்காக நான் வந்து ஆயில் டிஸ்பென்சர், 500 ml ஆயில் டிஸ்பென்சர். இதுவும் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டிடுறேன். ஸோ ஃபிஃப்த்தாக இருக்கிறது ஒரு ஆயில் டிஸ்பென்சர். மேலே வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா இதெல்லாமே வந்து பிளாஸ்டிக் தான். நீங்கள் ஊற்றிக்கலாம். ஆயில் நிரப்புறத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை திருகி நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே நீங்கள் ஆயிலை நிரப்பிக்கலாம். ஸோ ஃபுல்லாகவே ஸ்டீல் தான். ஸோ கீழே விழுந்தாலும் உங்களுக்கு உடைய போகிறதில்ல. அடுத்த ப்ராடக்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாம்பிராணி போடுறதுக்கான ஒரு தூபக்கல் மாதிரி ஒன்று வாங்கியிருக்கேன். நல்லா ஸ்டீலில் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா கன்சிடரபிள் லென்த்தும் இருக்குதுங்க. இதுவும் வந்து எனக்கு தேவைப்பட்டுச்சு. இதெல்லாம் வீட்டு தேவைக்காக நான் வாங்கினது. நல்லாவும் இருக்குது, நீங்கள் வச்சிங்கன்னா கூட நல்லா ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ இது கூட உங்களுக்கு நான் லிங்க் கொடுக்குறேன், வேணும் அப்படின்னா பாருங்கள். இந்த வீடியோவுடைய லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஃபேன் ஒன்று வாங்கியிருக்கேன். நான் வந்து ஓரியண்ட்லேருந்து வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 55 watt டேபிள் ஃபேன். ஸ்விங் இருக்குது, அதே மாதிரி டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. 2 years வாரண்டி கொடுத்துருக்காங்க. ஃபுல் காப்பர் மோட்டார். நல்ல வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரைஸில் எனக்கு வந்து கிடச்சி 1750 rupees தான் எனக்கு ஆச்சு இது வாங்கினது. இந்த ஃபேனை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோவே நான் போடுறேன். ஃபுல் அன்பாக்சிங், எப்படி இன்ஸ்டாலேஷன் எல்லாமே பண்ணுறதை வந்து தனியாக நான் ஒரு வீடியோ போடுறேன்.
இதெல்லாம் தான் இந்த டைம் நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டோடைய சேலில் வாங்கினது. ஒரு டேபிள் ஃபேன், ஆயில் டிஸ்பென்சர், கார் அண்ட் பைக்கான ஃபயர் எக்ஸ்டிங்குஷர், அதோடைய மவுண்ட்ஸ், இதெல்லாமே ஒரே செட்டாக வந்துடும். ஃபோனுக்கான செஸ்ட் மவுண்ட், இதிலே வந்து நீங்கள் கோப்ரோ வேணுன்னா கூட நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். காருக்கான ஒரு லைட்டிங், நம்மளோட வெளியில் அவுட்டோருக்கு போகிறதுக்கு எல்இடி லைட், ஒரு சாம்பிராணி போடுறதுக்கான ஒரு ஸ்டாண்டு. இது எல்லா ப்ராடக்ட்ஸுமே இதோடைய லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க.